அஜித் வணக்கம் இப்போ அண்ணாமலை பேசுனதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்க ஸோ இந்த இதற்கான நோக்கம் என்ன எதற்காக இதை நம்ம மேற்கொள்கிறோம் இது வந்து தமிழக அரசியலை மாற்றி அமைப்பதற்கான ஒரு யாத்திரை அப்படின்லாம்னு சொல்கிறாங்க பட் அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஃபன்னியர் சைடாகவும் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் உடம்பு சரியில்லை அவர் வாக்கிங் போனோம் மருத்துவர் ஆலோசனை அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க அது அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இது எப்படி இருக்க போகுது இந்த யாத்திரை இல்லை யாத்திரை எந்த நடைப்பயணமாக இருந்தாலுமே நிச்சயமாக ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் அதில் மாற்றுக்கறதே இல்லை பாரத் ஜோடோ யாத்திரை கூட நிச்சயமாக பாரத் ஜோடோ யாத்திரா இருந்தாலும் சரி நமக்கு நாமே பயணமாக இருந்தாலும் சரி மக்களை சந்திக்கிற எல்லா பயணமுமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வெற்றியாக மாறுமாங்கிறது மக்கள்கிட்ட என்ன முன்னெடுக்க போகிறாங்க மக்களோட மக்களோட கோரிக்கைகளை எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னொன்று இது வந்து ஒரு அந்த தலைவர்களை பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறதை பார்க்குறோம் ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் ராகுல் காந்தி கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்காருங்கிறது புரியுது அப்போ அவர் இந்தியாவே புரிஞ்சுக்கிறார் இமை முதல் குமரி வரை அந்த பயணங்கிற மாதிரி இம்மை முதல் குமரி வரை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே அன்றைக்கி அவருக்கு அந்த காலம் எடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதேமாதிரி அண்ணாமலை அவர்களும் தமிழக அரசியலையும் வந்து இன்னும் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்க மக்களோட மக்களாக அவர்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு மக்களோட கனெக்ஷ் கனெக்ஷன் வந்து கட்டாயிரும் த கட்சி தலைவர்களோடையும் கட்சி தொண்டர்களோடையும் தான் அவர்களுக்கான அந்த கனெக்ஷன் இருக்கும் வெகுஜன மக்களோட இருக்கக்கூடிய தொடர்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நடைப்பயணங்களில் ஒரு பாம்பர மக்கள் சாதாரண மக்கள் அவங்களோட வந்து இப்போ கனெக்டாக வாய்ப்புகள் இருக்குது அவர்களோட குறைகளை கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதை வச்சு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் ஸ்ட்ராட்டஜி எப்படி வைக்கலாம் மக்களோட உணர்வுகள் என்ன அந்த அடிப்படையில் வியூகம் பகிர்றதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் ரெண்டு தேர்தலாக பாராளுமன்ற தேர்தலாக ரெண்டாயிரத்தி பதினாலாகட்டும் பத்தொம்போதாகட்டும் ஆகட்டும் மோடிக்கு எதிரான வாக்குகள் தான் சொல்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பது வாஷ் அவுட் ஒன்று முப்பத்தி ஒன்பது ஒன்று அப்படின்ற இடத்துல தான் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் சேர்த்து பார்க்குறோம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அந்த மோடின்ற அந்த இமேஜ் அப்படின்றத கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இவையில் மோடி ஏன்னா இது பேசுது அண்ணாமலை பேசுனது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மோடி என்ன செய்தார்ன்ற புத்தகம் வெளியிடுறாங்க மோடி ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன பண்ணிக்கா மோடியின் முகவரி ரைசினா ஹில்லில் மோடியினுடைய முகவரி என்னென்னா அது பெற்றுக்கொண்டு பெனிஃபிஷியரிஸ் அப்படின்லாம் சொல்லும் பொழுது இங்கே மறுபடியும் மோடி வர்சஸ் அப்படின்னு வரும்பொழுது இங்கே திராவிட கட்சிகள் தொடர்ந்து வந்து கோல் வச்சுட்டு தானே இருக்காங்க இந்த மோடின்றதுக்கு எதிராக அப்போ இந்த களம் எப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் சரிங்க சொன்னேன் ஆன்டி மோடி மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க குறிப்பாக திமுகவினரும் அதோட கூட்டணி கட்சிகளும் ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க மொழி தான் அதிமுகவும் இல்லை மொழி பிரச்சனை இருக்கனால அங்கே என்ன அங்கே என்ன சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னங்கிறது நமக்கு தெரியாமலே இருக்குது உண்மையாக வட இந்தியாவில் என்ன நடக்குது ஏன் வந்து அந்த மக்கள் தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க அப்போ வளர்ச்சியை நோக்கியும் ஊழல் இல்லாத ஆட்சியை நோக்கி தான் அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்கிற வித்தியாச விஷயத்தையே மறக்க வச்சு வெறுமனே மதவாதத்துக்கு மட்டுமே வாக்களிக்கிறாங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இதுவே ஹிமாச்சலில் காங்கிரஸ் ஜெயிச்சா மதவாதம் வந்து மறந்துருச்சு அந்த மக்கள் மதவாதத்தை மறந்துடுறாங்க யூபியில் ஒருவேளை சமாஜ்வாதி ஜெயிச்சா மதவாதம் இல்லை அந்த மாதிரி ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஜெயிக்கும்போது மதவாதம் அந்த மக்களை விட்டு போயிடுது ஆனால் மீண்டும் பிஜேபி வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் வந்து மக்களும் மதவாதமாக அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மாறி மாறி போகிறாங்கிறமே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள்கள்லாம் கிடையாது வட இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாேருமே முட்டாளுன்னு நம்ம வந்து பொத்தம்போதோ சொல்லிட முடியாது மோடி அவர்களோட வளர்ச்சி திட்டம் ஊழல் இல்லாத ஆட்சி அதற்கு சாட்சி காங்கிரஸ் தான் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஈடியாவில் ஒரு வழக்கு கூட குஜராத்ல போட முடியல மோடி அவர்கள் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டை கூட வைக்க முடியல அந்த வளர்ச்சி தான் வந்து வெற்றியாக போச்சு அதையெல்லாம் தமிழக மக்கள் இன்னைக்கு உணர ஆரம்பித்தா நிச்சயமா அதுக்கான மாற்றம் வரும் ஆனால் வெறும் மதத்தை வைத்து மதவாதம்ன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை வைத்து இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ஒரு பின்னடைவு திருப்பி பார்க்கும்போது இங்கே மோடி டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பல விஷயங்கள் பேசணும் தொடர்ந்து சமீபத்தில் ஒரு ஐந்தாறு நாட்களாக பாராளுமன்ற முடக்கம் தமிழ்நாட்டில் கூட முதல்வர் அந்த இஷ்யூ ரொம்ப சீரியஸாக கண்டிச்சிருக்காரு அங்கே இருக்கிற அத்லீட் ட்ரெயினிங் கூடிய அந்த மணிப்பூர் விஷயமானது மணிப்பூருக்கு ஒரு ஆபத்துனா இந்தியாவிற்கே அது ஆபத்து அப்படின்ற விஷயத்தை நோக்கி தான் எதிர்கட்சிகள் தமிழ்நாடு உட்பட இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து மோடி உங்கள் வீட்டுக்கு வருகிறார் நாங்கள் பாத யாத்திரை மூலம் செல்கிறோம்னா அந்த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது அந்த மணிப்பூர் அப்படின்றதும் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து நாட்களாக பாராளுமன்ற மன்றத்துல பேசலன்றதும் என்றதும் இதை எங்க மக்கள் கேட்கவே மாட்டாங்களா கேள்வியை பாதயாத்திரையில வெறுமை வந்து நீங்க சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்களோட தாண்டி போயிருமா இல்லை இன்னைக்கு கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் நடந்தது பார்த்தோம் நம்ம வன்முறை சம்பவங்கள்லாம் ஈடுபட்டதை பார்த்தோம் போலீஸார் துப்பாக்கி சூடு செய்ய வேண்டிய சொல்லுக்கு வானத்தை நோக்கி வனக்கி வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு பண்ணியிருக்காங்க அப்போ இது வந்து இந்த தமிழக அரசோட தன்மையை நம்ம எடுத்தடுப்பில் சொல்லிட முடியாது ஒரு மக்கள் போராட்டம் நடக்குது அது சில நேரங்களில் இரு தரப்பினருக்கு இடையில் குழு வன்முறையாக மாறும் அதுவும் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் வந்து எல்லாருமே ஏந்திய போராளி குழுக்கள் நிறையா இருக்குது எல்லா தரப்பிலும் இருக்காங்க மத்தியிலேயும் இருக்காங்க கூக்கிலையும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கும் பொழுது அது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ அதை வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் கையாளணும் காங்கிரஸ் மாதிரி கண்மூடித்தனமான செயல்பாடுகள் ஈடுபட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பத்தாயிரம் சீக்கியர்களை கொண்டு போச்சாங்க அந்த மாதிரி ஒரு படுகொலையை செய்ய வேண்டாம் அந்த மாதிரி காங்கிரஸ் ஆடு நிலையதேன்னு ஓனாய் அழகுதாங்கிற மாதிரி தான் இருக்குது காங்கிரஸ் வந்து இதை பற்றி பேசும் பொழுது வேடிக்கையாக இருக்குது அந்த மணிப்பூர் மக்களை பற்றி கவலைப்படாதனால கவலைப்படாதனாலதான் தொடர்ந்து இரண்டு இரண்டு முறை பிஜேபி அந்த மக்கள் அந்த பிஜேபி ஆட்சி கொடுத்துருக்காங்க அந்த மக்கள் அப்போ காங்கிரஸுக்கு இதில் என்ன ரோல் இருக்குது மக்களே அங்க புறக்கணிச்சிட்டாங்களே காங்கிரசே ஒதுக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் யோசிச்சு ச்சாங்கனா நிச்சயமா புரியும் இல்லையா அப்ப மணிப்பூர் மக்களே அங்க இது சார் இதெல்லாம் வந்து அரசியல் மாற்றத்துக்கான ஒரு பெரிய பாதயாத்ரம் இல்ல அவர் யாருனே அறிமுக மாவட்ட தலைவரா இருந்தாரா யாரு கட்சிக்குள்ள இப்பதா வந்தாரு அவரே அறிமுகப்படுத்துவதற்காக இது ஒரு பாதயாத்ரியா இருக்கலாம் எதரா இதனால பெரியசா மாற்றம் வந்திர போதான்ற ஒரு இடத்தையும் சொல்றாரு ரெண்டாவது நீங்க மூணு மடங்கு நாலு மடங்கு எவ்வளவு ஆனது சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு வலவாசியில இவ்வளவு ஏறிக்கிறது என்ன பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்ற இடத்துல ரெண்டு விஷயத்தையும் சொல்றாரு அவர் இப்ப இவர் நம்ம அமித்ஷா அவர்களே இவ்வளவு பட்டியல் கொடுத்துட்டாரு ஆனாலும் போதாது போதாதுன்னா ஒருவேளை திமுக குடும்பத்துக்கு கவலையா முதலமைச்சர் குடும்பத்துக்கு தூக்கி கொடுக்குமான்னு தெரியல ஒவ்வொரு திட்டத்திலுமே மத்திய அரசோட பங்களிப்பு இருக்கு நம்ம இலவச அரிசி கொடுக்குறோம் அதுலையுமே மத்திய அரசோட பங்களிப்பு இருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா மத்திய அரசோட பங்களிப்பு தான் கொடுக்குது அப்போ ஒவ்வொரு திட்டத்துலையுமே அரிசி தொடங்கி மெட்ரோவாக இருக்கட்டும் எவ்வளோ எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் மத்திய அரசோட பங்களிப்பு இல்லாமல் தமிழகத்துக்கு கூடுதலாகவே நிதி கொடுத்துருக்காங்க இப்ப ரெண்டாயிரம் கோடி ரூபா எய்ம்ஸுக்கு ஒரு பக்கம் நிதி ஒதுக்குனா அது வந்து ஜப்பானோட உதவியில் வருது இன்னொன்று அதே பக்கத்தில் மதுரைக்கு பக்கத்தில் விருதுநகரில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பிஎம் டெக்ஸ்டைல் அந்த பூங்கா டெக்ஸ்டைல் பூங்கா கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம முதல்வர் கூட போனார் முதல்வர் கூட அதுக்கு வரவேற்று மகிழ்ச்சியாக இது பண்ணிட்டு வந்தார் அதெல்லாம் கூட பார்த்தோம் இன்னொன்று இந்த நடைப்பயணத்தால் பயனே இருக்காதுங்கிறது வந்து நிச்சயமாக வந்து அது ஏ ஏற்படையதில்லை நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்குங்கிறத மாற்று கருத்தையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரலாறு அவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தோத்தாலுமே கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி அன்றைக்கி ஏடிஎம்கே கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை மாற்று மாற்றுக்கிறதுல தமிழ்நாட்டில் தீவிரமான பிரச்சாரம் எடுத்தாங்க அதற்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதியை வந்து ஜெயிச்சாங்க அண்ணனுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ அது தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அந்தளவுக்கு இங்கே வீரியமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் நிச்சயமாக தாக்கம் வருங்கிறது மாற்றுக்கிறது இல்லை அதனால தான் எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு ஏன்னா நமக்கு நாம திட்டம் பார்த்தோம் ஜோடோ யாத்திரை பார்த்தோம் இதெல்லாமே ஒரு தாக்கம் ஏற்படுத்திங்கிறத மறுக்க முடியாது ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு யாத்திரையை நடத்தினார் அன்றைக்கி அவர் ஆட்சி அமை ஆட்சியை அமைச்சு வெற்றிகரமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த இந்த நடைப்பயணம் வந்து நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ இங்கே நம்ம சொன்ன மாதிரி மோடி வேவுங்கிறது ஒன்று பெரிய அளவு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் எதிர்ப்பு இருந்தாலும் இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக தனிச்சிக்கிட்டே வருது பதினாலேருந்து பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரும் பொழுது அந்த வேவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆதரவாளை வந்து பெருகிகிட்டே வருது ஏன்னா தொடர்ந்து இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக தான் மத்திய அரசு இருக்குங்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிராக மோடி அவர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தொடர்ந்து அவர் தமிழை முக்கியத்துவம் படுத்தி கொண்டு போறதா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்தில் அவர் தமிழை பற்றி பெருமையா பேசுறாரு அப்போ இந்தியாவும் இந்தியா மொத்தமும் பார்க்குது அப்ப எத்தனையோ மொழிகள் இருக்கு இந்த தேசத்துல இருபத்தி ரெண்டு பட்ட அட்டணி மொழிகள் அப்படிதான் அங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கப்படும் நிதி என்ன அவங்க கம்பாரிசனோட மிச்ச மொழிகளோடு பேசிதா அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா இதெல்லாம் அப்படின்ற இடத்துல தான் போறாங்க போகிற இடத்துல நாங்கள் சொன்னோம் தமிழக மக்களை நீங்கள் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது பெருசாக ஒன்றும் சோபிக்க முடியல இந்த முறையாவது தமிழ்நாட்டில் தடம் பதிக்க முடியாதான்றதுனால சில விஷயங்கள் செய்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டாக இருக்குது இல்லை இப்போ நம்ம வெளிநாடுகளில் தமிழ் ச தமிழ் இயற்கையை உருவாக்குறதுக்கு மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கு தமிழக அரசு எத்தனை முயற்சி எடுத்திருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை என்ன செயல்படுது ஒன்று இருக்கானே தெரியல இங்கே வந்து நம்ம செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மையம் மத்திய அரசோட நிதியில ஒரு நிறுவனம் இருக்குது அதில் தமிழக அரசு என்ன பங்களிப்பு கொடுக்குது இருபத்தி ரெண்டு அட்டவணை மொழிகளில் எல்லா மொழிகளுக்குமே மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய மொழிகளுக்கு வந்து இது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழை வந்து நம்ம தான் கொண்டு போய் சேர்த்தணும் இப்போ யூபியில் வந்து தமிழ் மொழியோட பெருமைகளை சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியை கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அசாம்ல நினைக்கிறேன் அசாமில் தமிழ் மொழியில் வந்து தமிழ் மொழியில் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் வரக்கூடிய தகவலாக இருக்கு அப்ப இதெல்லாம் எப்படின்னா பிரதமர் அவர்கள் தமிழோட பெருமையை சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடியவங்களாம் தமிழை கற்றுக்கணும்னு ஆர்வமாக வரக்கூடியவங்களாம் அறிமாதவன் சொன்ன ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க ரொம்ப சுருக்கமாக பதில் வாங்கிக்கிறேன்

வேண்டிய சூழல் ஏற்பட்டது மூணு மாதம் சிறையில் இருந்தார் ஆனால் பொது பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தான் போனார் தன்னோட ராஜினாமா கடிதத்தை பிரதம அன்றைக்கு முதல்வராக மோடி அவர்கள்ட்ட கொடுக்குறாரு மோடி அவர்களை ஏற்றுக்கிறாரு மூணு மாதம் சிறை சென்று பல சிக்கல்களை அனுபவிச்சு தான் இப்போ அக்னி பரிசையில் வராரு அதை இவங்க செய்யறதுக்கு தயாராக இல்லைங்கிற கேள்வி எழுப்பா நீங்கள் செய்யறதெல்லாம் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டியது இதை நாங்கள் இலவசமாக கொடுத்தோம் இலவசமாக கொடுத்தோம்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை அதுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க மக்கள் ஒன்னு ரெண்டாவது அதே நீங்கள் செய்தாலும் ரொம்ப செலக்டிவாக அங்கே பாருங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு எவ்வளோ பீகாருக்கு எவ்வளோ அதை தாண்டி பாஜக அலகின்ற மாநிலங்களுக்கு எவ்வளோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது மேம்போக்காக வந்து ஒரு ஒரு தேர்தலை ஒட்டி பரப்புரைக்கான ஒரு ஸ்பீச்சாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குன்றது தான் ஜெகதீஷோட கமெண்ட்டாக இருக்குது இல்லை இப்போ டிசாஸ்டருக்கு வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த குழு வந்து ஒரு ஒரு இது பண்ணுவாங்க ஒரு இழப்பீடு எவ்வளோ கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கீடு பண்ணுவாங்க ஒன் ஃபோர்த்து தான் வருது இல்லை அது இல்லை அது அதுதான் இப்போ மாநில அரசுகள் என்ன அதிகமான நிதி கேட்பாங்க ஆனால் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிற விருப்பம் இருக்கலாம் ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எப்படி கொடுக்கணும் சில மாநிலங்கள் வந்து தொடர்ந்து வந்து இயற்கை பேரிடர் வந்து ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கும் அதற்காக நிதி ஒதுக்கி இருப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்படுறதே தவிர ஓரவஞ்சனையும் நம்ம சொல்லவே முடியாது இப்போ நம்ம சொன்ன முடியாது பி எம் மித்ராப்பாருக்கே ஒரு பனை சொத்துக்கு ஒரு சொரு பதம்னு சொன்னோம்

அமித்ஷா அவர்கள் அதை தொடக்கி வைத்திருக்கிறார் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஐந்து மாதங்களுக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் இருக்கக்கூடிய இடங்களை பாத யாத்திரையாக அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவர் தமிழக தலைவர் செல்கிறார் அதற்கான அந்த பாத யாத்திரையை இன்று அமித்ஷா ராமேஸ்வரத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இன்று தொடங்கக்கூடிய இந்த பாத யாத்திரை என்பது பல இடங்களுக்கு சென்று ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட ஜனவரியில் வந்து அது முடிவடைய போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மக்களிடம் சென்று பாஜகவின் ஒன்பது ஆண்டு கால ஆட்சி அது ஜெயித்த என்னென்ன சாதித்தது மக்களுக்காக குறிப்பாக தமிழக மக்களுக்கு என்னென்ன செய்தது போன்ற விஷயங்கள் நாங்கள் புத்தகமாக வெளியிட்டு ஒவ்வொருத்தருடமும் கொண்டு போய் சேர்க்கிறோம் இரநூத்தி பத்தொன்னாம் தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மெசேஜ் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையை தொடங்கிவிட்டார் அமித்ஷா தொடங்கி வைத்திருக்காருன்னு சொன்னோம் ரஞ்சிதா தாத்தா நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்த இடத்துல நான் சிம்பிளான ஒரு கேள்வியாக கேட்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அவர் வந்து எல்லாரைட்டு இதெல்லாம் செஞ்சீங்க தேர்தலுக்கு எட்டு மாதம் ஏழு மாதம் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருமா இப்போதான் நீங்கள் வந்து ஒரு மேடை போட்டு இதெல்லாம் பேசுகிறமா இது நல்லாவே தெரியுது தேர்தலை ஒட்டிய அதற்கான வாக்குகள் ஒட்டி நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் புரிஞ்சுக்கணுன்றாரு இல்லை இப்போ இந்த தேர்தல் வரப்போகிறது தான் அதுக்கான பிரச்சாரமாகவும் கூட எடுத்துக்கலாம் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லணும் இல்லையா இப்போ எதிர்கட்சிகள் சில நேரம் கேட்பாங்க உங்களோட சாதனைகளை சொல்லி ஓட்டி கேட்கலையான்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா தான் இருக்காங்க ஆனால் அவர்கள் தான் எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரசோ திமுக தங்களோட காதுகளை மூடிக்கிறாங்க அதோட நாங்கள் என்ன செஞ்சு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மனிதன் பிரச்சனையே இவ்வளவு பட்டியல்கள் தொடர்ந்து தான் இருக்கிறாங்க அந்த திட்டங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க தொடக்க விழாக்கு முதல்வரே போறாரு பாரத் திட்டத்துக்கு போனாரு பிஎம் மித்ரா பார்க்குக்கு போறாரு கேலோ இந்தியால போய் நம்ம திராவிட இளவரசர் போய் கூட நிதி வாங்கிட்டு வராரு கொடுக்கப்படுதே எதிர்கட்சி மாநிலம்னு சொல்லி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அனுப்பப்படலை கேலோ இந்தியாவு திட்டத்துல கேட்கும்பொழுது நிதிகள் கொடுக்கப்படுது எல்லா திட்டத்துக்குமே வந்து தொடர்ந்து நிதிகள் கொடுக்கப்பட்டு தான் இருக்கு எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து நிறைய நிதிகள் வாங்கிட்டு வராங்க காங்கிரஸ் எம்பிக்கு கொடுக்கப்படும் தர்மபுரி எம்பிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு எல்லாம் பையனே இல்லைங்க சும்மா போக வேண்டிதான் போய் மக்களை பார்த்து தேர்தலை ஒட்டி பேச தான் கட்டமைப்பும் இல்லை இனிமே தான் அது வளர்கிற கட்சி இனிமே வந்து பேசி பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம் ஸோ ஸ்ட்ரெய்ட்வே வி கேன் ரைட்டு டு ஆஃப்ற இடத்துல தான் அரிவாதன் சொல்கிறார் அதான் அது பிஜேபியோட வர வரலாறு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு ரெண்டே ரெண்டு எம்பிலேருந்து இன்றைக்கி படிப்படியாக மக்கள் பணி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வெற்றியோ தோல்வியோ பிஜேபி தன்னோட பயணத்தை வந்து எங்கேயுமே விடாமல் போகும் அது ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும் இல்லை வடகிழக்காக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் பிஜேபி தன்னோட செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் அங்கீகாரம் தானாக தேடி வரும் வெற்றி மட்டுமே பிஜேபி இலக்கு கிடையாது மக்கள் பணி தான் பிஜேபி அப்படியே இருக்குது அப்படி பார்க்கும்போது சித்தாந்த ரீதியாக இருக்கிற ஒரு தலைவர்கள் வாத்து எடுத்தது அப்படின்வாங்க அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்னுவாங்க பட் ஆனால் அண்ணாமலை வந்து எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருப்பா அவர் எப்படி பார்ப்பா பண்ண போகிறாருன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல இல்லை இளை இளைஞர்கள் நம்பி வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்தியாவை இளைஞர்கள் நம்பி பொழுது தமிழ்நாடு இளைஞர்கள் நம்பி முதல்ல கொடுக்கறாங்க அந்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்திக்கு இந்த யாத்திரையின் முடிவில் தெரியும் நிச்சயமாக இது வந்து ஒரு பயிற்சி கலமாக இருக்கும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இது ஒரு பயிற்சி களமாகவும் மக்களுக்கு அவர்களோட கோரிக்கையை எதிர்கட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு களமாவும் பார்க்கலாம் மக்களோட அந்த துயரங்களை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதற்கான நபரா அண்ணாமலை அவர்கள் விஷயம் அவர் சொன்னதில் வந்து இபிஎஸ் ஒதுங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு சர்ட்டன் அன்சர்டனிட்டி இருக்குது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தன்னை கொள்ள தன்னை தஃப்கோர்ஸ் எவ்ரி பார்ட்டி நம்ம வளரணும் தான் ஆசைப்படும் ஸோ பாஜக அதெல்லாம் செய்யும்பொழுது நம்ம அதில் வாட் ரோல் டு வி ஹேவ் அப்படின்றதுனாலையும் அண்ணாமலைக்கு அவருக்கு ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவர் அமைதியாக இருப்பதனால் அவர் வராததை புரிஞ்சுக்கலாம் ஒரு இடத்த சொன்னார் ரெண்டாவது நாளைக்கு ஒரு உள்ஒதுக்கீடு வாங்கி இந்த பக்கம் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் சொன்ன அந்த ரெண்டு பேரும் எங்க கூட நிற்க வைக்கலாம் இது ரெண்டுத்துக்கான பாசிபிலிட்டி இது என்ன அப்படின்றத பார்ப்போம் இல்லை நிச்சயமாக சொன்ன மாதிரி அதில் நானும் உடன்படுறேன் அதாவது எடப்பாடியார் அவர்கள் வந்து வருங்காலத்தை நோக்கி யோசிக்கிறாருங்கிறது மற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி அவங்க எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சி அப்படி இருந்தால் தான் அவர் தலைவராகவும் நீடிக்க முடியும் இருபத்தி ஆறில் என்ன சாதக பாதகம்ன்றதை நோக்கி தான் எடுக்கிறாருங்கிற பார்ப்போம் இதில் அவர் வந்து பிரதிநிதி அனுப்புறது மூலமாக தன்னை வந்து ஒரு மேலே உயர்த்தி வைக்கிறார்கள் பாக்கிறோம் அதாவது தன்னோட ஸ்டாச்சரை வந்து மேலே எடுத்து கொண்டு போகணும் தன்னோட தொண்டர்களுக்கு ஒரு சமைக்க அமிச்சாவே வந்தாலும் நான் வந்து என்னோட பிரதிநிதி தான் அனுப்புறேன் அப்படிங்கிற ஒரு அளவின் மூலியமா தன்னோட உயரத்தை உயர்த்திக்கிறதுக்கு எடப்பாடி இதை வந்து ஒரு வியூகமா பார்த்திருக்காருங்க உண்மையும் கூட உடலங்குறது அரசியல் ரீதியா சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் நினச்சிருந்தா அவரால வர முடியும் டெல்லி வரைக்கும் போறாரு இங்க இருக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு அவர் வந்திருக்கலாம் நிச்சயமா அது வந்து அதோட ஒரு செய்தியை தான் கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்களுக்கும் இரு இரண்டு தலைவர்களுக்கும் அல்ல ஒரு குழப்பம் அதாவது கூப்பிட்டாங்களா கூப்பில்லையா பாஜக தான் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அழைப்பு இபிஎஸ் கொடுத்த பிரஷர்னால அந்த அழைப்பும் வாபஸ் பெறப்பட்டது இப்படி எல்லாம் பல விஷயங்கள் பேசுறாங்க அப்போ பாஜக எப்படி பாக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ்ல வந்து முடிவு பண்ணிட்டாங்களா இபிஎஸ் தான் இனிமே அப்படிதான் போகணும் கட்சி அவர் கையில இருக்குது அதனால அபிஷியல்லா பார்த்தோம்னா எடப்பாடையார் அவர்கள்தான் புதுசே எல்லாருங்கறத பிஷியலா வந்துருச்சு அதனால எடிம்கே அப்படிங்கறப்ப தான் பிரதிநிதி அவர்தான் பட் அது வார்த்தை வியூல இருந்து பார்க்கும்போது ரெண்டு மூணு இடங்கள் சொல்லியே சொல்றா இங்கலாம் அமமுக வாக்கு ரொம்ப முக்கியம் இருக்காங்க இங்க தேனியில பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வரும்போது தான் அது வந்து பேலன்ஸ் ஆகும் இடத்து தானே நிஜம் அதையும் பிஜேபி விட மாட்டாங்க இப்ப நம்ம பாஜக பொறுத்தளவுக்கு நீங்க இவரு ராம்தாஸ் அத்வேலைக்கு ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு அதனால அவருக்கு மத்திய அமைச்சர் கொடுத்து அவரோட கட்சியை வந்து கூட்டணியில் வச்சிருக்காங்க பீகார்ல இருக்கட்டும் சுபதிகுமார் பராஸ் அவர்கிட்ட ஒரே ஒரு எம்பி தான் இருக்கு அவரையும் வந்து கூட்டணியில் வச்சிருக்காங்க இப்ப ராம்விலாஸ் பஸ்வானோட பையன் சிரங் பஸ்வானுக்குமே கூட கணிசமான ஓட்டு இருக்குங்கிற அவரையும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த என்டிஏ கூட்டணியில் பார்த்தோம்னா அவரையுமே கூட முக்கியத்துவம் கொடுத்து கூட்டாங்க ஏன்னா சின்ன சின்ன ஓட்டுகளும் கூட முக்கியம் அப்படிங்கிறத வந்து பிஜேபி என்னைக்குமே வந்து தவறவிட்டதில்ல வடகிழக்குல பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகள் ரொம்ப ரொம்ப சிறிய கட்சிகளை கூட கூப்பிட்டு கூட்டணியில் சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி பொழுது ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் டிடிவி தினகராக இருக்கட்டும் அவர்கள்ட்டையும் கணிசமான வாக்கு இருக்கு அது வந்து தோல்விக்கான காரணமாக மாறிடக்கூடாதுங்கிறனால நிச்சயமா அவர்களையும் வெற்றி தான் இலக்கு அப்படிங்கிறப்ப எந்த ஒரு சாத்தியக்கூறையும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிறிய சிறிய கட்சிகளோடத்தோடையும் ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காகவும் தான் பார்க்குறாங்க பிஜேபி நீங்கள் சொல்கிறீங்க ரைட் அதாவது கூப்பிட்ட எல்லா கட்சியிலேருந்துமே பார்த்தீங்கன்னா பெரிய ப பிரதிநிதிகளோ இல்லை புறக்கணிப்போ தான் இப்போ பாமகாலே யாரும் வரல அவர் சொன்னார் தேமுதிகாலையும் சரி அதிமுகலேயும் சரி கட்சியின் பிரதிநிதி தான் தலைவரும் வரல அப்போது இது அண்ணாமலை இந்த யாத்திரைக்கு நாங்கள் தலையினு பார்க்குறோம் அப்புறம் முடிவெடுக்கிறோன்ற இடத்துல இருக்காங்களா சுருக்கமாக வந்து நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க சில கட்சிகள் பாமக இன்னைக்கு ஒரு போராட்டத்தில் முன்னிலை இருந்தாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சியும் அவங்க நிலைப்பாடு அவங்க கட்சியை வளர்த்துறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க இந்த யாத்திரையை எப்படி போகுது இதோட மக்கள் ஆதரவு எப்படி இருக்க போகுது இதில் என்ன மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்க போகிறாங்க இனி வரும் காலங்களில் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்க போகுது அதை பொறுத்து இருக்கும் இந்த கூட்டணி கெமிஸ்ட்ரி கெ கெட்டு போகாமல் போனால் நிச்சயமாக ஒரு மாற்றம் உருவாக வாய்ப்புகள் இருக்கு ஈகோ போரோ இல்லை டக்காஃப் நடந்தால் இது வந்து தான் அதனால இதெல்லாம் கொஞ்சம் தலைவர்கள் அதில் யோசிச்சு அவர் என்ன சொன்னார்னா அண்ணாமலை அவர்களுக்கு உதயகுமார் போதுன்ற முடிவுக்கு வந்துட்டார் அண்ணாமலை அப்படின்னு உதயகுமார் அவர்களும் முன்னாள் அமைச்சர் முக்கியமான தலைவர் துணை தலைவராக இருக்காரு ஸோ அப்படி வந்து உதயகுமார் அவர்கள் வந்தத வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்திட முடியாது அதுவும் முக்கியமான அவர் புறக்கணிச்சிருந்தா பாமகாவை போல புறக்கணிச்சிருந்தா நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அவர் சில நேரங்களில் இரண்டாம் கட்ட தலைவராக அனுப்புறதுங்கிறது அவர் எடப்பாடி தன்னோட ஆளுமையை வந்து அதிகரித்து காட்டுறதுக்கான ஒரு முயற்சின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதற்காக உதயகுமார் அவர்களை அனுப்புகிறது நம்ம வந்து நம்ம ஒரு தரம் குறை பேச்சு பேச இன்னொரு விஷயமும் சொன்னார் அதை இறுதி வார்த்தை வாங்கிக்கிறேன் ராகுல் காந்தி போன்றவர்களை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா இந்த மேடையில் வந்து அவர் இடி செந்தில் பாலாஜின்னு பல விஷயங்களை பேசிட்டு போயிட்டார் செந்தில் பாலாஜி அவர்களோட பேர் உச்சரிக்கலன்னு நினைக்கிறேன் உங்களோட அமைச்சரவையில இப்படி ஒரு ஊழல் அமைச்சரை வச்சிருக்கீங்களேங்கிற கேள்வியை தான் எழுப்பியிருக்காருங்கிறத பார்க்குறமே தவிர குற்றச்சாட்டை எழுப்பி தான் ஆகணும் அதற்காக வந்து அந்த அவர் பேரை சொல்லல அதுதான் ஒரு முக்கியமான நம்ம நோட் பண்ண வேண்டியது உங்க உங்கள் உங்களோட அமைச்சரவையில் இப்படி ஒரு ஊழல் அமைச்சர் வச்சிருக்கீங்களேங்கிற செய்தியை மக்களுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காருங்கிறது தான் ரைட்